ராதே கிருஷ்ணா, இனிய கிருஷ்ண காலை பொழுது, பிளிஸ்ஃபுல் லவபிள் கிருஷ் மார்னிங். பாசமா அன்பா, லவ்வா அஃபெக்ஷனா? இது ஒரு பெரிய கேள்வி. லவ் அண்ட் அஃபெக்ஷன், அன்பும் பாசமும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா பெரியவர்களும் ஒரு விஷயம் சொல்கிறா, பாசம் வைக்காதே அன்பு வை, அன்பு செய் அப்படின்றா. லவ் இஸ் யுனீக், லவ் இஸ் காமன், லவ் ஆல் அப்படின்னு தான் சொல்கிறோம். அஃபெக்ஷன் அப்படின்றது என்னென்னா, இது என்னுடையது அப்படின்ற அபிமானம். நன்னா ஞாபகம் சொல்லணும், அஃபெக்ஷன் அது நடுவில் உட்காந்துக்கு அஃபெக்ட், அது நிச்சயமாக அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். பாசம் பாசி மாதிரி வழுக்கத்தான் செய்யும், நம்மளை கீழே இறக்கின்றே வந்துடும். என்னென்னா எதிர்பார்ப்போம், யார் மேலே பாசம் வச்சுருக்கோமோ அவள் நம்ம இடத்துல ஒழுங்காக பழகலை, நம்ம இடத்துல ஒழுங்காக நடந்துக்கலை அப்படின்னா உடனே மனசு பலகீனமாகும், உடம்பு களைச்சி போகும், எதிர்பார்ப்பு வரும், ஏமாற்றம் வரும், கோபம் வரும், அழுக வரும். இன்னொன்று, நாம் பாசம் வச்சிருக்கிறவா இன்னொருத்தர்கிட்ட பாசம் வைக்கும் பொழுது அவர்கள் மேலே இன்னொரு வெறுப்பு பொறாமல் வரும். அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த அன்பில் அவர்களுக்கு அவர்கள் மேலே அன்பு இருக்கா? சந்தோஷம், அவர்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், இது அன்பு. இந்த பாசம் அஃபெக்ஷன் அப்படின்றது எனக்குத்தான், எனக்கு மட்டும்தான், என்னோடது தான். அதில் ரொம்ப சுதந்திரம் எடுத்துண்டு நாம் நம்முடைய நேரத்தையும் வாழ்க்கையையும் எனர்ஜியையும் செலவு பண்ணுவோம். இந்த அஃபெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய பொருள் நஷ்டமாகிடுது அப்படின்னா உடனே ஒரு துக்கம். இப்போ நமக்கு வேண்டப்பட்டவர்கள் யாராவது மரணம் அடைஞ்சுட்டார்கள் அப்படின்னா, அவள் போயிட்டு அலையன் இனிமேல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்றது இந்த அஃபெக்ஷன். அதே லவ் அப்படின்னா, சரி அவர்கள் நம்மளை விட்டுட்டு போயிட்டார்கள், அவர்கள் எங்கேயோ நல்லா இருக்கட்டும், அவர் பகவானுடைய திருவடி அடையட்டம்ன்றது லவ். ஆனால் உலகத்தில் 99% எல்லாரும் பாசம் இந்த அஃபெக்ஷனில் தான் மாட்டிண்டு அஃபெக்ட் ஆகின்னு இருக்கும். நன்னா புரிஞ்சுக்கோங்க, மனசு அப்படியே சுவாமிக்கிட்ட கொடுங்க. எல்லார்கிட்டையும் அன்போடு இருக்கும், அன்போடு இருக்கிறது ரொம்ப ஈஸி. அங்கே எதிர்பார்ப்பே கிடையாது, ஏமாற்றமும் கிடையாது, உயிரோட உயிர் ஒரு அன்பு, அவ்வளோதான். அந்த அன்பில் எல்லாருக்கும் நல்லது செய்வோம். அவர்கள் நம்மளை கண்டுக்கலை, நம்மளை உதாசீனப்படுத்தினா கூட நாம் நிச்சயமாக அதை பெருசாக எடுத்துக்க போகிறதில்லை. இந்த ரயில் ஸ்நேகம் எல்லாம் ஒரு அன்பு தானே. அங்கே எதிர்பார்ப்பு இருக்கா? ஏமாற்றம் இருக்கா? கோபம் இருக்கா? வெறுப்பு இருக்கா? அழுக இருக்கா? பொறாமை இருக்கா? ஒன்றும் கிடையாது. அன்பை கொடுக்குறோம், அன்பை வாங்கிக்கிறோம், இறங்குறோம், போகிறோம். இந்த வாழ்க்கையும் ஒரு ரயில் பிரயாணம் தான். இந்த பிரயாணத்தில் ஆனந்தமாக அன்பை கொடுத்து அன்பை வாங்கி அன்போடு வாழ்ந்துட்டு போயிடுங்க. டோன்ட் பி அஃபெக்டட் பை அஃபெக்ஷன். ராதே கிருஷ்ணா, ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.